புதுயுகம் பிறக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் பெருசா இல்லை, செய்யாம இருக்க வேண்டியதுதான் சிலது இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா போதும், அது என்னன்னு பார்த்தோம்னாலே போதும். நம்முடைய பிரம்மச்சாரி டைட்டில் சொல்லும் பொழுது இன்று பிறந்தது புதுயுகம்னு சொன்னார். யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா முதல்ல சாமி அப்படித்தான் டைட்டில் கொடுத்தேன். அப்புறம் நினைச்சேன் இல்ல முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் பிறக்குதா இல்லையா அப்புறம் முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். அதனாலதான் பேச ஆரம்பிப்போம் இன்று பிறக்கட்டும் புதுயுகம்னு மாத்திட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு அம்மா சமைச்சிட்டு இருந்தார்கள். அவங்க வந்து கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு அந்த புத்தகத்தை வச்சு சமையல் கத்துக்கிட்டது, இப்ப டிவியை பார்த்து வேற கத்துக்கிறார்கள். அந்த புத்தகத்தை வச்சு சமையல் கத்துக்கிட்டாமா, ஏன்னா படிக்கிற காலத்துல இதெல்லாம் பண்ணாம சும்மா சுத்திட்டு இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் வேற வழி இல்லாம சமையல் கத்துக்கிட்டவர்கள் அந்த புக்கை வச்சு, இந்த புக்கை வச்சு சமையல் கத்துக்கிட்டவர்கள் செஞ்சது தயவு செஞ்சு வாயில வைக்காது, ஏன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. அந்தமா அப்படித்தான் ஒரு அம்மா சமையல் பண்ணிட்டு இருந்து புக்கை படிச்சார்கள். அடுப்பில் வாணலியை ஏற்றவும் ஏற்றினார்கள், அரை கிலோ ரவையை கொட்டவும் கொட்டினார்கள், நீரை ஊற்றவும் ஊற்றினார்கள், சர்க்கரையை கொட்டவும் கொட்டினார்கள், அரை மணி நேரம் கலக்கவும் கலக்கினார்கள். இறக்கி வைத்தால் கேசரி ரெடின்னு போட்டிருந்து, இறக்கி வச்சா கேசரி இல்லை. காரணம் என்னன்னா அந்த புக்கில் அடுப்பை பத்தவின்னு போடலை. இந்த புக்கை படித்து சமையல் பண்றவங்களா இப்படித்தான் அந்த அது அம்மா இன்னொரு நாள் சமைச்சிட்டு இருந்தது ஆத்துக்காருக்கு தெரியும். இந்த அம்மா புக்கை படிச்சு தான் கத்துக்குச்சின்னு, ஏன்னா பலதரம் அந்த அவர் மேலத்தான் இந்த மாதிரி ட்ரையல் பார்ப்பார்கள். அவர் வந்து கேட்டார் என்னமா சமைக்கிற இன்னும் பேர் வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமைச்சு எப்படி வருதோ அதை வச்சுதான் நம்ம பேர் வச்சாகணும். சாமி அதனால நினைச்ச முதல்ல பேசலாம், அது எவ்வளவு பேர் உள்வாங்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்று பிறந்தது புதுயுகமா இல்ல இன்று பிறக்கட்டும் புதுயுகமா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் தான் தலைப்பை மாத்திட்டோம். இன்று பிறக்கட்டும் புதுயுகம்னா சஜஷன், இன்று பிறந்தது புதுயுகம்னா டிக்ளரேஷன். நான் வந்து சஜஷன் தான் கொடுக்க முடியும், அதை நீங்க செஞ்சா மட்டும்தான் அது டிக்ளரேஷனா மாறும். இது சஜஷனா டிக்ளரேஷனா உங்க கையில தான் இருக்கு. சஜஷன் லெவல்லயே நின்னுருமா டிக்ளரேஷனா மாறுமான்றது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. டிக்ளரேஷனா மாறும்னு நினைச்சுக்கிட்டே மேடையில் ஏறி உட்கார்ந்து பேசுறவர்கள் தான் சமுதாய புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறவர்கள். சஜஷன் அதாவது தனி மனித எழுச்சி எல்லாமே, தனி மனித எழுச்சி எல்லாமே ஒரு சஜஷனா தான் கொடுக்க முடியும், கம்பல்ஷனா மாற்ற முடியாது. ஆனா சமுதாய புரட்சி எல்லாம் என்ன ஆகும்? கம்பல்ஷனா மாறும். சமுதாய புரட்சி எல்லாமே, எல்லா புரட்சியுமே சுதந்திரத்துக்காகத்தான் நடக்கும். ஆனா புரட்சி முடிஞ்ச அப்புறம் சுதந்திரமா இருக்கிற ஒரே ஆள் தலைவன் மட்டும்தான். புரட்சிக்கு பிறகு சுதந்திரமா இருக்கிறது யாரா இருக்கும்? தலைவன் மட்டுமா தான் இருக்கும், வேற யாருமா இருக்காரு. சின்ன நடந்த நிகழ்ச்சி, ஒரு ஜோதிடர் ஒருத்தர் நம்முடைய தியான முகாமுக்கு அடிக்கடி வந்து போவார். பொதுவா டூ வீலர்ல தான் வருவாரு, திடீர்னு கார்ல வந்தார். நான் கேட்டேன் என்னங்கய்யா என்ன திடீர்னு ரொம்ப வசதி வாய்ப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, லக்ஷ்மி யந்திரத்தோட மகிமை. கேட்டேன் என்ன லக்ஷ்மி? அது பெரிய பேர் சொன்னாரு, அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி. அது வாய்க்கு நமக்கு அந்த பெரிய பேரா இருந்தது, அதனால சரி வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு ரைம்ஸ் மாதிரி இருந்தது அந்த பேரு. இந்த பேரை சொல்லி இந்த யந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். யாரையா கொடுத்தாங்க? அப்படியெல்லாம் ஒரு யந்திரம் இருக்கா? அது வேலை செய்யுதா? வேற யாரெல்லாம் கொடுக்கல சாமி, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் வசதி வந்துருச்சு அப்படின்னாரு. பல லட்சுமி யந்திரங்கள் வாங்குபவர்களை விட கொடுப்பவர்களுக்கு வசதியை அளிக்கும். அந்த மாதிரி இந்த சுதந்திரங்கிற கான்செப்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாமி ரொம்ப வெட்ட வெளிச்சமா சொல்றேன், சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்கின்றேன். சுதந்திரம் அப்படிங்கிற கான்செப்டே நீங்க உங்களுக்குள்ள உள்ளுணர்வு எழுந்து உள்ளுலகத்திலே
ஞானத்தை ருசித்தால் மட்டும்தான் சுதந்திரம். மீதி எல்லாமே உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா நீங்க நம்புறதெல்லாமே தலைவர்களுக்கான சுதந்திரம் தானே தவிர உங்களுக்கான சுதந்திரம் கிடையாது. மீதி எல்லா சுதந்திரமே தலைவர்களுக்கான சுதந்திரம். ஞானமடைந்தால் மட்டும்தான், ஞானத்தின் நோக்கிலே உங்கள் வாழ்க்கை மலர்ந்தால் மட்டும்தான் சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் உணரவும் அதை அறியவும் தனக்குள் ஆழமாய் அனுபவிக்கவும் முடியும். அது வரைக்கும் சுதந்திரத்துக்காகத்தான் உலகத்துல எல்லா எழுச்சியுமே நடந்தது. ஆனா அந்த எழுச்சிக்கு பிறகு சுதந்திரமா இருக்கிறது யாரு? தலைவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, மக்கள் கிடையாது. இன்னொரு சின்ன நடந்த கதை, பெரிய சமூக புரட்சி நடந்து கொண்டிருந்தது ஒரு நாட்டில். அந்த புரட்சியிலே கலந்து கொண்டிருந்த ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் அந்த தலைவனை கேள்வி கேட்கிறார்கள், இந்த சமூக புரட்சி முடிஞ்சவொடனே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த தலைவன் சொல்றான், சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், இப்ப நீ அதை மட்டும் கேளு. சுதந்திரம் கிடைக்கும்னா அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது யார் சொல்லுவார்கள்? தலைவன் சொல்லுவான். அப்ப யாருக்கு சுதந்திரம்? தலைவனுக்கு. சுதந்திரம் புதுயுகம் பிறக்க வேண்டும் என்றால் அது தனி மனித எழுச்சி. தனி மனித எழுச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் முடிவு செய்ய வேண்டியது. அப்போ சஜஷனா மட்டும்தான் கொடுக்க முடியும், கம்பல்ஷனா மாத்த முடியாது. கம்பல்ஷனா மாத்தினா சுதந்திரமே என்ன ஆகும்? பந்தமா மாறும். ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி ஞானம்தான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்றீங்க, ஒரு ஞானியால அதை கொடுக்க முடியும்னு வேற எல்லாரும் சொல்றாங்க, நீங்க ஏன் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துடக்கூடாது? ஃப்ரீ சர்வீஸ், இலவச உடனடி சேவை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கேட்டார். இதே பிரச்சனை புத்தனும் ஃபேஸ் பண்ணியிருக்கான். புத்தர்கிட்ட ஒருத்தர் போறாரு, அப்பா நீ பெரிய ஞானி, ஞானம் தான் உலகத்துல பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரியும், நீ ஏன் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துடப்படாது? புத்தர் சொல்றாரு, அப்பனே யார் யாருக்கு வேணும்னு கொஞ்சம் அழைச்சி கேட்டுட்டு வந்துரு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். மறுநாள் அவர் போய் ஊரெல்லாம் சர்வே பண்ணிட்டு திரும்பி வராரு, பெருங்கையோட வந்தாரு. புத்தர் கேட்டார், என்னங்கய்யா? இல்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வேணும்னு சொல்றார்கள், வேற யாருமே ஞானம் வேணும்னு கேட்கல. புத்தர் சொன்னாரு, சரி பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயம், அந்த ரெண்டு பேரையாவது அழைச்சிட்டு வா கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த மனுஷன் சொன்னா, இல்ல இல்ல, அவங்க இங்கெல்லாம் இவ்வளவு தூரம் நடந்து வரதெல்லாம் தயாரால, நீங்க வீட்டுக்கே கொரியர்ல அனுப்புனா பரவாயில்லன்னு சொல்றாரு. வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நடந்து வந்து எல்லாம் வாங்கிட்டு போற அளவுக்கு அவங்க, அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் ஒன்றும் தயாரா இல்லை. உண்மையில யாருக்கும் தேவை இல்லை, அதுதான் உண்மை. ஒரு ஆழமான கருத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பந்தத்தில் இருக்கக்கூட கடவுள் உங்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கின்றார். சுதந்திரத்தை கூட போர்ஸ் பண்ணா பந்தமா மாறிடும், பந்தம் கூட உங்க சாய்ஸா இருந்தா சுதந்திரமா இருக்கும். உண்மையில புதுயுகம் பிறக்கணும்னா அது கம்பல்ஷனால நடக்காது, சஜஷனால தான் நடக்கும். அதனால தான் இன்று பிறந்தது புதுயுகம்ன்ற வார்த்தையை சாமி இன்று பிறக்கட்டும் புதுயுகம்னு மாத்திட்டோம். சஜஷனா மட்டும்தான் இருக்க முடியும், கம்பல்ஷனா இருக்க முடியாது.